Hey guys, welcome back to another video. So OnePlus ல வந்து ரீசன்ட்டா ஒரு அப்டேட் கொடுத்திருக்காங்க. So Bitmoji பத்தி ஆல்ரெடி நமக்கு இந்த அப்டேட்ல வந்துச்சுன்னு சொல்லிருக்காங்க. So OnePlus 7, OnePlus 8, OnePlus 9 plus OnePlus Nord ஃபர்ஸ்ட் மாடல்லயுமே OnePlus Nord இந்த மாதிரி மாடல் எல்லாத்தையுமே வந்து Bitmoji அப்டேட் வந்துருச்சு. ஸோ கூடிய சீக்கிரத்தில் பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா ஃபோனுக்குமே வந்துடும். ஸோ அது எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், எப்படி ஒர்க் பண்ணணும் சொல்லி அதை பற்றி வீடியோ நம்ம மேக் பண்ணுறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களோட ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் எப்போவுமே வந்து கரெக்டான அப்டேட், அதாவது லேட்டஸ்ட் அப்டேட்டில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஒரு OnePlus Nord உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ OnePlus Nord பார்த்தீங்கன்னா 11.1.5 AC01DL இருந்தால் மட்டும்தான் இது ஒர்க் ஆகும். அதர்வைஸ் பீட்டா யூஸ் இருந்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பேக்கேஜ் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா OnePlus ஷோரூமில் போயிட்டு நீங்கள் இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லேட்டஸ்ட் அப்டேட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ ஜஸ்ட் நீங்கள் அப்டேட் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த Bitmoji வந்துடும். ஸோ Bitmoji யூஸ் பண்ணும்போது ஒரு சில விஷயங்கள் கவனிக்க வேண்டியது இருக்குது. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி பேக்கப் கொஞ்சம் ப்ராப்ளம் வரத்தான் செய்யும். பேட்டரி பேக்கப் வந்து உங்களுக்கு 6 to 7 hours இதுக்கு முன்னாடி பேட்டரி பேக்கப் இருந்துச்சுன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour டிலே ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் இருக்குது. ஸோ இதெல்லாமே நான் கவர் பண்ணுறேன் இந்த வீடியோவில். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட்டிங்ஸில் போனோன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ பேட்டரி பேக்கப் வந்து உங்களுக்கு குறையக்கூடாது, இல்லை பேட்டரி பேக்கப் ஓரளவு ஓகேவாக இருக்கும் நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் அது பண்ண வேண்டியது என்ன, டிஸ்பிளே போய் டிஸ்பிளே போனதுக்கப்புறம் ஆம்பியன் டிஸ்பிளேல போனதுக்கப்புறம் இல்லை பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே இருக்கும். ஸோ அதை ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதை ஆஃப் பண்ணி வைக்கிறனால என்ன ஒரு லாபம்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்மளோட ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்ட் ஸ்க்ரீனில் தான் இருக்கும். பட் நீங்கள் டைப் ஒரு டச் பண்ணுறீங்க அந்த டைம் மட்டும் பார்த்தீங்கன்னா ஆம்பியன் டிஸ்பிளே ஒர்க் ஆகும். ஸோ இந்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டரி பேக்கப் ப்ராப்ளம் வரவே செய்யாது. ஸோ அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷெடியூல் போடலாம். ஆல் டேஸ் வச்சிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆல் டேஸ் நான் செட் பண்ணி பார்க்குறேன்னா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஆல்வேஸ் ஆன்லே இருக்கும். ஸோ இப்போ கண்டினியூஸாக இருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டரி பேக்கப் ரொம்ப ப்ராப்ளம் வரத்தான் செய்யும். ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு அப்டேட்க்காக சொன்னால் நான் ப்ரிஃபர் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆஃபில் தான் வச்சிருக்கிறேன். ஸோ எதுக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் Bitmoji இது தெரியணுங்கிறதுக்காக மட்டும்தான், மற்றபடி எதுவுமே இல்லை. ஸோ Bitmoji எப்படி ஒர்க் பண்ணணும் சொல்லி நான் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் செட்டிங்ஸ் போய்வாங்க. செட்டிங்ஸில் போனால் உங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த ஃபோனில் லேட்டஸ்ட் அப்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அது காட்டும். கஸ்டமைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ கஸ்டமைஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணக்காக கிளாக் அண்ட் ஆம்பியன் டிஸ்பிளே இருக்கும். ஸோ அதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆம்பியன் ஒரு ஆப்ஷன் காட்டும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் ஆம்பியன் உள்ள போனதுக்கப்புறம் ஜஸ்ட் பிளே ஸ்டோருக்குள்ள போகிற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் பிளே ஸ்டோருக்குள்ள போய்க்கோங்க. ஸோ இந்த மாதிரி பிளே ஸ்டோரில் போனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் தான் காட்டும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணால் இதை இன்ஸ்டால் கொடுத்தாலே போதும். ஒன்ஸ் நம்ம இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு உங்களுக்கு அக்கௌண்ட் சைன் அப் பண்ண சொல்லும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா ஓகே, இல்லைனா சைன் அப் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் நம்ம டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் நீங்கள் ஓப்பன் கொடுத்தாலே போதும். ஒன்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணலாம், அப்படி இல்லைனா நம்ம செட்டிங்ஸ்லேயே போயிட்டு கூட நம்ம கொடுத்துக்கலாம். நம்மளோட செட்டிங்ஸ் ஆட்டோமேட்டிக்காக அதில் காட்ட ஆரம்பிச்சிடும். ஒன்ஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ணதுக்காக கிரியேட் அண்ட் அவதார் காட்டும். ஸோ நம்ம இப்படியும் கொடுத்துக்கலாம், இல்லைனா டேரெக்டாக உங்களோட அப்ளிகேஷன்களையும் போய்க்கலாம். ஸோ நான் கிரியேட் அண்ட் அவதார் கொடுக்குறேன். ஸோ என்னோட பர்த் டேட் எல்லாமே கேட்கும். ஸோ பேசிக் சைன் இன் எல்லாமே கேட்கும். ஸோ நீங்கள் கொடுத்துக்கோங்க, நான் ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சிருக்கிறேன். ஸோ அதனால் அந்த அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறேன். ஒன்ஸ் நீங்கள் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரேட் அவதார் கேட்கும். ஸோ ஜஸ்ட் கிரேட் கொடுத்துக்கோங்க. ஸோ இல்லை உங்கள் பர்த்டே டேட் எல்லாமே கேட்கும். ஸோ நீங்கள் பர்த் டேட் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு சில ரெக்குவயர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. உங்களோட மெயில் ஐடி பாஸ்வேர்ட் எல்லாமே கேட்கும் ஸோ சைன் அப் பண்ணுறதுக்கு. ஸோ ஜஸ்ட் நீங்கள் ஆஸ் யூஷுவல் நீங்கள் சைன் அப் பண்ணுற மாதிரி சைன் அப் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் சைன் அப் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் மெயில் ஆ ஃபீமேல்னு கேட்கும். நான் ஆஸ் யூஷுவலாக மெயில் கொடுத்துக்கிறேன், அப்படி இல்லை நம்ம ஸ்கிப் கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷனில் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும் சொல்லும். நீங்கள் அது நீங்கள் கண்டிப்பாக எடுத்தாகணும். ஸோ ஒன்ஸ் உங்களோட ஃபோட்டோ எடுத்துக்கிறோம் பார்த்தீங்கன்னா இதிலே நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டும். உங்களோட ஸ்கின் டோன் என்ன கலரில் வைக்கணும், உங்களுக்கு ஹேர் ஸ்டைல் என்ன வைக்கணும், உங்களோட எல்லா ஸ்டைல் அப்டேட் டீட்டெயில்ஸ் எல்லாமே காட்டும். ஸோ உங்களுக்கு வேணுங்கிறது நீங்கள் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபுல் இமேஜ் நெக்ஸ்ட் கேட்கும். ஸோ ரெடி டு பிக்னு கேட்குது பார்த்தீங்களா. ஜஸ்ட் நீங்கள் எஸ் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களோட ஃபிட்டு ஃபுல்லாமே கேட்கும். ஸோ உங்களுக்கு எந்த ஃபிட்டு பிடிச்சிருக்குன்னு சொல்லி கேட்கும். ஸோ இப்போதைக்கு நான் சூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த கலர் நான் சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ண சேவ் கொடுத்துட்றேன். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெஸ் கலர் சேஞ்ச் பண்ணுறது எல்லாமே இருக்கும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீபோர்ட்லேயுமே இந்த Bitmoji வேணுமான்னு சொல்லி கேட்கும். ஸோ தேவைன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான் நம்மளோட இன்ஸ்டாலேஷன் ஸ்டெப் முடிஞ்சு. ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு மெயிலும் வந்துடும். அட் சேம் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Bitmoji ரெடியாக இருக்குது, இதில் டவுன்லோட் பண்ண சொல்லி கேட்கும். ஸோ நீங்கள் Bitmoji செட் பண்ணிக்கோங்க. உங்களோட Bitmoji செட் பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்கள் சேவ் கொடுத்துட்டு இது வந்து அப்டேட் வந்து உங்களுக்கு ஒய்ஃபைல பண்ணணுமா எதில் பண்ணணும் அதையும் கேட்கும். ஸோ ஷெடியூல் எப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதே நீங்கள் பிளான் பண்ணிட்டு எஸ் கொடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே. ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ எப்போவுமே ஆனில் இருக்குன்னா நீங்கள் ஆல் கொடுத்துக்கோங்க. ஷெடியூல்லாம் நைட்டு மட்டும் ஆனில் இருக்கும் பார்த்துக்கலாம். ஸோ ஆஃப்னா எப்போ உங்களுக்கு ஆஃபில் இருக்கும், ஸ்க்ரீன் டச் பண்ணால் மட்டும் தெரியும். ஸோ நீங்கள் செட் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் நீங்கள் உங்களுக்கு கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக Bitmoji வந்துடும். ஸோ Bitmoji இருக்கிறனால பேட்டரி பேக்கப் ப்ராப்ளம் இருக்குதா செய்யுது, அதை மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம செட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து அப்ளிகேஷன் ஆல்ரெடி டிஃபால்ட்டாகவே இருக்கும். ஸோ தேவையான நீங்கள் அவதார் சேஞ்ச் பண்ணிக்கலாம், உங்களுக்கு என்னென்ன வேணுங்கிற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக என்னோட கெட்டப் நான் சேஞ்ச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஃபுல் கெட்டப் நான் சேஞ்ச் பண்ணி நான் சேவ் கொடுத்துட்டேன்னா ஸோ உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி அதை கஸ்டமைஸ் பண்ண சொல்லும். ஸோ வேணுங்கிற ஸ்டைலில் நீங்கள் மாற்றிக்கோங்க. உங்களுக்கு என்ன ஸ்டைல் வேணும், என்ன ஹேர் ஸ்டைல் வேணும், என்ன மீச தாடி இருக்கணும், ஸோ இது மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறதுக்கு எதுக்காக மட்டும்தான். பட் ஆனால் நீங்கள் டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு அவதார் கிரியேட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன் லாக் ஸ்க்ரீனில் வரும்.
ஸோ லாஸ்ட் இயரில் வரதான் வரிசையாக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக மாறிக்கிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நைட்டுனா நீங்கள் நைட்டு தூங்க போகிற மாதிரி காட்டும், ஸோ மதியம்னா நீங்கள் சாப்பிட போகிற மாதிரி காட்டும். ஸோ வரிசையாக டிஃபால்ட்டாக மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ உங்களோட ஃப்ரெண்டு டீட்டெயில்ஸும் உங்களுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அந்த அப்ளிகேஷனோட ஒர்க் ஃபுல்லாமே, கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லாமே. ஸோ அது நீங்கள் லாக் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக காட்டும். ஸோ இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி நீங்கள் அவதார் செட் பண்ணிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அவதார் உங்களுக்கு வேணும் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணால் நீங்கள் தாராளம் வாட்ஸ்அப்பில் எதுலனா நீங்கள் ஷேர் பண்ணலாம். மற்றபடி இந்த ஸ்டிக்கர் பார்த்தீங்கன்னா உங்கள் டிஃபால்ட்டாக நகர நிறைய இதெல்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களோட லாக் ஸ்கிரீனில் ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கும். சேம் தேவைன்னா உங்களுக்கு அவதார் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரெண்டாவது கஸ்டமைஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ பிட்மோஜி எப்படி ஒர்க் பண்ணணும்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென், பை பை.